Hey guys, welcome to kathir channel. In this video, I already guppy fish pathi potrunden innikku adha da guppy fish pathi na already pota guppy fish la vandu na mixed guppies da sollirundhen innikku vandu pudusa rendu breeding vaangittu vandirken andha breed pathi na innikku vandu ungitta kaatlan irken so na already kaatna breeds la mixed guppies da irundhathu white full white அப்புறம் ஆஃப் ஒயிட்டு அப்புறம் ரெட்டு ஒயிட்டு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பரவாயில்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. போன வீடியோவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ரெஸ்பான்ஸ் தான் வந்தது எல்லாத்திட்டிருந்து. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். நான் ஆல்ரெடி ஃபிஷ் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்திருக்கேன், ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூடியூப்பில் வந்து எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ப்ரீடு வந்து எதுன்னா டெய்ல் வந்து டைகர் டெய்ல் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து லேஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப வந்து டெயில் ரொம்ப லாங்காக லேஸாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ப்ரீடு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ரெண்டு ப்ரீடை பற்றி போடுறேன். இதுவும் வேணுனாலும் சொல்லுங்கள், அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு, வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கதிர்கட்டி சேனல். தொட்டி இது தெரியுதா? இது நானும் பறித்த தொட்டின்னா அதில் வந்து ஒரு 250 ரூபாய்க்கு தார்பாய் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். போட்டு கீழே வந்து கல்லெல்லாம் குத்தாமல் இருக்கிறதுக்காக தொட்டி. தெரியுதா இல்லையா? தெரியுதா? ஸ்வைங் தொட்டி தெரியுதா? இதில் வந்து கல்லெல்லாம் கீழே குத்தாமல் இருக்கிறதுக்காக வக்கி பில்லு போட்டு வச்சுருந்தேன். இதுலேருந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே கல்லெல்லாம் தெரியுதா, இங்கேருந்து பாம்பு எலி தவக்கலை எல்லாம் வந்து இதுக்குள்ளே செட்டில் ஆகி அதெல்லாம் ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாய் வீடியோ முடிச்சுட்டு வரேன். இதோ இங்கே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதில் ஒன்றும் இல்லை, பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. அதில் கூட நான் குழியை மாங்கு மாங்கு பறைச்சிட்டு கிடந்தேன். இதில் ஒரு ஒன்றுமே பறக்கல. நாலா பக்கம் நாலு கல்லை கூட்டி அதே தார்பாயை போட்டு இது பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இருங்க நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அது. அந்த தார்பாயவே நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். எதுக்குன்னா ரெண்டு வெரைட்டி வளர்த்துறேன். இதில் மிக்சரை தாண்டி சரி வெரைட்டியாக வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து தான் ரெண்டு வெரைட்டி வளர்த்துறேன். இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இது வந்து என்னென்னா டைகர் டெய்லுன்னு சொல்லுவாங்க. டைகர் மொசாய்க்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. நமக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் வாயில் நுழையாது. ஸோ அந்த அது மாதிரி ஒரு இது வெரைட்டி. இது வந்து லேஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. இந்த லேஸ்லேயே க்ரீன் லேஸு, ஆரஞ்சு லேஸு, ரெட் லேஸு அது இதுன்னு இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி சேர்ந்தது இது. இப்போ தான் நான் இது ப்ரீடிங் செட்டப்பே நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள்னாலும் நான் ஆர்டர் போட்டு வாங்கித்தரேன். நான் வளர்க்குறதுக்கு இவ்வளோ தான் இது பண்ணேன் இப்போ அதிகமாக. ஸோ இதை பார்த்து தெரியும், இதுதான் டைகர் டெய்ல்னு சொல்லுவாங்க. ஹிட் பண்ணுங்க, காட்டுறேன். எங்கடா போச்சு டே? சந்தில் சிந்து பாடிடுச்சு ராஸ்கல். இன்னைக்கு நானே தான் பிடிச்சி நானே தான் காட்டணும். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். தெரியுதா? பரவாயில்லையே, நம்ம வீடியோ இந்தளவு குவாலிட்டி ஏற்றுது. ஸோ இதுதான் அது, அந்த டயர் டெய்ல்னு சொல்லுவாங்க. வீடியோவில் பயங்கர மாசா தெரியலையா? ஹீரோ ஆயிருவியோ? ஸோ தெரியுதா மாசா? ஸோ இதுதான் அது. அடுத்து இருங்க, இதுலேயே நிறையா இருக்குது. லைட் டம்போ வந்தேன், அப்படி தெரியுதான்னு தெரில. தெரியுதா? சும்மா நச்சுன்னு இல்லை, எனக்கே வர வர இது லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேயா. ஓ ஐயோ, இதெல்லாம் நான் மெயில் காட்டிகிட்டு இருக்கேன். இதெல்லாம்
ஸோ இது பாருங்கள் நல்லா டிக்காக இருக்கு. எப்படி? ஸோ இதெல்லாமே அதே வெரைட்டி தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே அதே வெரைட்டி தான். ஃபீமேல்ஸை நான் காட்டுறப்ப இதெல்லாமே ஃபீமேல்ஸு. டைவிங் தெரிஞ்ச மீனாக இருக்கும் போல. ஃபீமேல்ஸ் வாங்க. சரி, எதுவும் சிக்க மாட்டேங்குது, நல்லா ஃபோக்கஸ் பண்ணியே காட்டுறேன். ஓகேவா? இதுதான் இது ஈஸியான மெத்தட் தாங்க. யாருமே வந்து ஃபிஷ் வளர்க்குறதுக்கு ஐயோ எனக்கு அங்கே இடம் இல்லை, இடம் இருந்தும் வளர்க்க முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் ஈஸியான ஒரு செட்டப் இப்படி தான் இருக்கணும், இப்படியே ஈஸியாக வளர்த்திக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக ஒன்று தொட்டி பெருசாக கட்டணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதான வாழ்க்கை. எல்லோரும் கட்டியிருக்காங்கன்னு நாமளும் கட்ட முடியாதுல்ல. அடுத்தது, இது ஒரு வெரைட்டி லேஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான், நான் கேமரா பார்க்கல, மீனைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் லேஸ் கப்பி, தெரியுதா? சும்மா கோல்டு மாதிரி டைமண்டு மாதிரி நினைக்குதுல லேஸ் கப்பி. இது டெயில் ரொம்ப பெருசாக இருக்கும். இருங்க, அடுத்த ஆரஞ்சு லேஸ் இருக்கும். இது வந்து ரெட்டாக ஆரஞ்சான்னு எனக்கு தெரிய உள்ளவா, ரெட்டாக ஆரஞ்சான்னு எனக்கு தெரியல. இரு. ஸோ இது வந்து ஆரஞ்சு லேஸ் கப்பி. விட்டுறலாம். அடுத்து அது அது அடுத்து அதே மாதிரி தான். இது க்ரீன் லேஸு, சிக்க மாட்டேங்கிறிய. ஏ ஏ, இது வந்து க்ரீன் லேஸ் கப்பி. இது இப்போ அந்தளவுக்கு டெயில் பெருசாக வளரல, தெரியுதா? இது ஒரு ப்ரீடு, அவ்வளோதான். இதில் வந்து மெயில் 5 இருக்குது, ஃபீமேல் 4 இருக்குது. அதில் வந்து மெயில் ஒரு 7-8 இருக்குது, ஃபீமேல் ஒரு 5-6 இருக்குது. ஸோ இது வந்து இதை தனியாக நான் ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இப்போவே அர்ஜென்ட்டு வேணும் எனக்கு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து கேட்டாலும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கித்தரேன். இதை நான் இதே மாதிரி தான் இருக்கும், அதான ஃபோட்டோஸும் நான் வந்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நான் வந்து இடையில நான் வீடியோ ஒன்று போடுறேன். இந்த ஃபிஷ் ஃபுல் வீடியோ நான் ஒன்று எடுத்திருக்கேன், அந்த வீடியோ ஸ்லோ மோஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து கப்பி ஃபிஷை பற்றி நான் புது புது வெரைட்டி நான் வாங்குறதுலேருந்து நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க, ஏன்னா நான் போட்ட வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ நன்றி டே.